வணக்க நண்பர்களே, வெல்கம் டு டெரஸ் அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு அந்த பேர் எப்படி உருவாகினது அப்படி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு எதுக்காக கண்டுபிடிச்சாங்க, அதுக்கப்புறம் அதோட டெஃபினிஷனு, அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி உங்களுக்கே தெரியாத நிறைய ஃபேக்ட்ஸ்லாம் உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு நிறையா இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுப்பீங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து வாட் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த பேர் வந்து எப்படி நம்ம உருவாச்சு அப்படி பார்ப்போம். அது வந்து எப்படி உருவாச்சுன்னா, அது வந்து டார்ட்மவுத் கான்ஃபரன்ஸ்ட்டு உங்களுக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸில் 1956 உங்களுக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்தது. அதில் நிறைய சயின்டிஸ்ட்லாம் கலந்து அங்கே வந்து டார்ட்மவுத் கான்ஃபரன்ஸில் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ட்டு ஒரு பேரை வந்து உருவாக்குனாங்க. அது யார் பார்த்திங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஃபாதர் யார் பார்த்திங்கன்னா, ஜான் மெக்கார்த்தி. அவர் வந்து உங்களுக்கு வந்து இப்போ வரைக்கும், அதாவது ஈவன் ஆஃப்டர் 64 இயர்ஸ்னால் அவர் கண்டுபிடிச்சது வந்து நான் 1956 உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ட்டு ஒரு கான்செப்டை கண்டுபிடிச்சார். அது வந்து இப்போ வரைக்கும், அதாவது 64 இயர்ஸாக அது வந்து இப்போ வரைக்கும் நிறைய புதுசு புதுசாக கண்டுபிடிச்சதாக இருக்கும். இப்போ வந்து இந்த ஜான் மெக்கார்த்தி வந்து 1956 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்டு டார்ட்மவுத் கான்ஃபரன்ஸில் அவர் வந்து கண்டுபிடிச்சார். இப்போ வந்து இது எதுக்காக கண்டுபிடிச்சார் அப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு மிஷின் வந்து அதை வந்து நம்ம ஒரு ஹியூமன் மாதிரி யோசிக்கணும், அதுக்கு தான் அவர் கண்டுபிடிச்சார். அது வந்து எப்படி நம்ம அது வந்து ஒரு மிஷின் வந்து ஹியூமன் மாதிரி யோசிக்குது அப்படின்ட்டு, அது எப்படி அந்த மிஷினுக்கு ஒரு, அதாவது அது ஒரு சான்றிதழ் கொடுக்கணும் அப்படின்ட்டு வரோம்ல, அது எப்படி நம்மளுக்கு அந்தமாதிரி சான்றிதழ் கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா, அதாவது ஏஐனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, அது வந்து ஒரு மிஷினுக்கு இருக்குது அப்படின்னு இப்போ எப்படி காசு டெஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, டியூரிங் டெஸ்ட் மூலமாக பண்ணாங்க. டியூரிங் டெஸ்ட்டு வந்து என்னென்னு நான் உங்களுக்கு இப்போ இந்த வீடியோவில் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து, அதாவது ஒரு மிஷின் வந்து ஹியூமன் பிரெயினை ரெப்ளிகேட், அதாவது இந்த ரெப்ளிகேட் வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதாவது ரெப்ளிகேட் ஹியூமன் பிரெயின்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்னென்னு கேட்டாங்க பார்த்தீங்கன்னா, யாராவது திடீர்னு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்னென்னு கேட்டாங்கன்னா, அது வந்து ரெப்ளிகேட்டிங் ஹியூமன் பிரெயின்ஸ் அப்படி, ரெப்ளிகேட்னா உங்களுக்கு ஹியூமன் பிரெயின்ஸ் மாதிரி ஒரு மிஷின் யோசிக்குது, அதாவது ரெப்ளிகேட்னா உங்களுக்கு வந்து ஹியூமன் பிரெயினோட உங்களுக்கு ஒரு குளோன் மை அந்தமாரி உங்களுக்கு யோசிக்குது. அது யார் உங்களுக்கு அந்த மிஷினை ட்ரெயின் பண்ணுறோன்னா, நம்ம தான் ஹியூமன்ஸ் தான். நம்ம அதோட கரெக்டான கோடிங் மூலமாக நம்ம வந்து அந்த கம்ப்யூட்டரை வந்து இந்த மனுஷமாக யோசிக்க வைக்கிறோம். இப்போ வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட டெஃபினிஷனை பார்ப்போம். இப்போ டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா, தி தியரி அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் ஏபிள் டு பெர்ஃபார்ம் டாஸ்க் நார்மலி ரெக்குவைரிங் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ். அதாவது ஒரு கம்ப்யூட்டர் வந்து ஒரு டாஸ்க்கை நம்மளுக்கு வந்து பண்ணுதுன்னா, அதுக்கு வந்து ஹியூமனோட இன்டெலிஜென்ஸ் தேவைப்படுது. அதாவது எப்படி அதோட ஹியூமனோட இன்டெலிஜென்ஸை வந்து கம்ப்யூட்டர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து விஷுவல் ப்ரிஸ்கிரிப்ஷன், ஸ்பீச் ரெகனைசேஷன், அதுக்கப்புறம் டிசிஷன் மேக்கிங் அண்டு டிரான்ஸ்லேஷன் பிட்வீன் லாங்குவேஜஸ், இதெல்லாமே உங்கள் டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ டிரான்ஸ்லேட்டிங் பிட்வீன் லாங்குவேஜஸ்னால் உங்களுக்கு இப்போ கூகுளில் வருது, அதாவது தமிழில் டைப் பண்ணால் இங்கிலீஷில் இருக்கிற அந்த வேர்டிங்ஸ் வருது. அதுக்கப்புறம் ஸ்பீச் ரெகனைசேஷன் வந்து உங்களுக்கு கூகுள் அசிஸ்டண்ட், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆப்பிளோட சிரி அசிஸ்டண்ட், அப்புறம் அலெக்ஸா, அந்தமாரி உங்களுக்கு அதெல்லாம் ஸ்பீச் ரெகனைசேஷன். இதெல்லாமே உங்களுக்கு எப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக தான் வருது. இப்போ வந்து நம்ம இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த டெஃபினிஷன் வந்து, இது பேசிக்காக இதோட டெஃபினிஷன் புக்கில் இருந்து எடுத்தது இந்த டெஃபினிஷனு. இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எதுக்காக மெயினாக தயாரிச்சாங்க பார்த்தீங்கன்னா, அதாவது மெயினாக கொண்டு வந்தாங்க இந்த ஃபீல்டுக்குள்ளே அப்படி பார்த்தீங்கன்னா, அச்சீவிங் காக்னிஷன். காக்னிஷன் என்ன பார்த்தீங்கன்னா, அச்சீவிங் காக்னிஷன்னா, அச்சீவிங் காக்னிஷனோட தமிழ் மீனிங் பார்த்தீங்கன்னா அறிவாற்றல். அதாவது உங்களுக்கு அந்த அறிவாற்றல்னால் ஹியூமன் மை உங்களுக்கு அறிவாக இருக்கணும் கம்ப்யூட்டரும், அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தது. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம அந்த டியூரிங் டெஸ்ட்னா நான் என்னென்னு சொல்லி தான் சொன்னேன், அது நான் சொல்கிறேன். இப்போ 1943 World War II அதோட எண்டு, அதாவது அதோட எண்டு எப்படி வந்ததுன்னா, இந்த ஆலன் டியூரிங் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு ஆள் இருக்கார், அந்த ஆள்னால தான் உங்களுக்கு இந்த வேர்ல்டு வார் டூரே எண்டுக்கு வந்தது சொல்லலாம். இப்போ வந்து ஜெர்மனுக்கும் அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் அலைடு ஃபோர்ஸஸ்க்கும் உங்களுக்கு வேர்ல்டு வார் நடந்தது. அப்போ வந்து ஜெர்மனில் வந்து என்னென்னா, உங்களுக்கு ஜெர்மன் வந்து என்கோடிங் மெசேஜ் தான் அவங்களுக்குள்ளே பாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த என்கோடிங் மெசேஜ் என்ன, அது என்ன எழுதியிருக்கு அந்த மெசேஜில் அப்படின்ட்டு பிரிட்டிஷ் அலைடு ஃபோர்ஸஸ்க்கு தெரியல. அந்த என்ன மெசேஜ் எழுதியிருக்கு, அதுக்கப்புறம் அது என்ன மெசேஜ் அவங்களுக்குள்ளே பாஸ் ஆகுது, அது கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஆலன் டியூரிங் வந்து இவர் வந்து அந்த ஒரு என்கோடிங் சிஸ்டத்தை கண்டுபிடிச்சார்.
அது வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ அவர் வந்து ஒரே நாளில் கண்டுபிடிக்கல, அது வந்து 80 வருஷமாக அவர் வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்லாம் எப்படி எப்படி வருது எல்லாத்தையும் பார்த்து அவர் வந்து இந்த என்கோடிங் சிஸ்டத்துக்கு என்ன மெசேஜ் அவங்க சொல்ல வராங்க, ஜெர்மன் வந்து அவங்களுக்குள்ளே எப்படி எப்படிலாம் காண்டாக்ட் பண்ணிக்கிறாங்க, அதாவது ரகசியமாக அந்த அவங்களுக்குள்ளே அதாவது ஜெர்மனோட மிலிட்ரி ஃபோர்ஸஸ் கூட பேசுகிறது தான் அந்த என்கோடிங் மெசேஜஸை வந்து அவங்க கண்டுபிடிச்சாங்க. அதை வந்து என்ன மெசேஜ் ஆகிட்டு உங்களுக்கு பிரிட்டிஷ் அலைடு ஃபோர்ஸஸில் உங்களுக்கு ஆலன் டோரிங் வந்து அந்த என்கோடிங் மெசேஜை வந்து என்கோட் பண்ணி அந்த என்ன மெசேஜ்க்கு உங்களுக்கு அவர் பிரிட்டிஷ் அலைட் ஃபோர்ஸஸில் உங்களுக்கு தெரியுதுனால அதுக்கப்புறம் தான் வேர்ல்டு வார் டூ வந்து எண்ட் ஆச்சு. இப்போ இந்த கதைக்கும் டூரிங் டெஸ்ட்டுக்கும் என்ன சம்மந்தம் அப்படி பார்த்தீங்கன்னா, டூரிங் டெஸ்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ வந்து ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறாங்க, அந்த ப்ராப்ளம் வந்து ஹியூமனும் சால்வ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் மிஷினும் சால்வ் பண்ணுது, ரெண்டு பேரும் சால்வ் பண்ணுறதும் சேமாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு வந்து மிஷின் சால்வ் பண்ணுறது வந்து ஏதாவது ஒரு விதத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக இருக்கும். அது எந்த அது மிஷினா இல்லை அந்த ஒரு ஹியூமன் சால்வ் பண்ண ஆன்சரா அப்படின்ட்டு ஒரு சிஸ்டம் அதாவது இன்னொரு ஒரு கம்ப்யூட்டர் வந்து கண்டுபிடிக்கும். அந்த டெஸ்ட்டு அதாவது இது ஒரு கம்ப்யூட்டர் அதாவது இந்த கம்ப்யூட்டர் வந்து ஹியூமனோட எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக யோசிக்குது, அப்போ தான் உங்களுக்கு இந்த ஏஐ கான்செப்ட் இந்த டூரிங் டெஸ்ட்டில் பாஸ் ஆகும். இதுதான் உங்களுக்கு டூரிங் டெஸ்ட், அதாவது உங்களுக்கு இது மிஷின் வந்து உங்களுக்கு அந்த ஒரு ஆர்டினரியாக உங்களுக்கு ஒரு ஹியூமனோட எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக யோசித்தா மட்டும்தான் அந்த டூரிங் டெஸ்ட்டில் ஒரு மிஷின் பாஸ் ஆகும், அதாவது அந்த டூரிங் டெஸ்ட்டை. இப்போது அந்த மாதிரி தான் உங்களுக்கு இப்போ அலெக்ஸா அதுக்கப்புறம் கூகுளு அந்த அசிஸ்டண்ட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த டூரிங் டெஸ்ட்டெல்லாம் பாஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இப்போ அந்த வாய்ஸ் ரெகக்னேஷன் அதாவது எந்த ஆன்சராக இருந்தாலும் உடனே ஸ்பீடாக சொல்லுது. இப்போ வந்து ஒரு 1000 × 3500 அப்படிட்டு உங்களுக்கு மல்டிப்ளேயில் சொன்னீங்கன்னா அது வந்து உடனே உங்களுக்கு நம்ம யோசிக்கிறதோட அது மிஷின் வந்து ஸ்பீடாக யோசிக்குது பார்த்தீங்களா, அந்தமாதிரி ஸ்பீடாக யோசிச்சு அக்யூரேட்டாக ஆன்சர் சொல்லுதுல அதுதான் உங்களுக்கு இந்த டூரிங் டெஸ்ட்டு. வந்துட்டு அந்தமாதிரி இதுலலாம் உங்களுக்கு டூரிங் டெஸ்ட்டில் அந்தமாதிரி மிஷின்ஸ்லாம் உங்களுக்கு பாஸ் ஆகிரும். இப்போ வந்து நம்மளுக்கு இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு ஃபேக்ட் பார்ப்போம், அதாவது 1956 ஆர்வின் மிஸ்கை அப்படின்ட்டு ஒரு ஆள் வந்து என்ன பண்ணார்னா, அதாவது அவர் தான் அவங்களுக்கு ஏஐ லெபார்ட்ரி இன் எம்ஐடி அப்படின்ட்டு ஏஐ லெபார்ட்டரியை திறந்து வச்சார். எம்ஐடினா இங்கே இருக்கிற எம்ஐடி இல்லை, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற எம்ஐடி இல்லை, இது வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்குது. அந்த எம்ஐடி லெபார்ட்ரி ஏஐ அதாவது ஏஐக்காக அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்காக ஸ்பெஷலாக திறந்து வச்சுது. இந்த லெபார்ட்ரியில் தான் இப்போ வரைக்கும் உலகத்திலே ரொம்ப அதிநவீன ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட அந்த பொருட்கள் அதாவது எதாவது புதுசாக கண்டுபிடிச்சாலும் சரி எதாக இருந்தாலும் இந்த லெபார்ட்ரியில் இருக்கும். இங்கே வந்து ரொம்ப அதிபுத்திசாலிகள் தான் இந்த லெபார்ட்ரியில் வேலை பார்ப்பாங்க. இப்போ வந்து 1997 என்ன நடந்தது பார்த்திங்கன்னா, இந்த இன்சிடென்ட் ரொம்ப உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த 1997 உங்களுக்கு வந்து ஒரு கிராண்ட் மாஸ்டர் கேரி காஸ்பரன், இப்போ இந்த செஸ் பிளேயர் வந்து ஒரு ரொம்ப ஃபேமஸான செஸ் பிளேயர், இவர் வந்து நிறைய வாட்டி கோல்டு மெடலெலாம் வின் பண்ணியிருக்காரு. இப்போ இப்படிப்பட்ட ஒரு செஸ் பிளேயரை வந்து ஒரு ஐபிஎம் கண்டுபிடிச்ச டீப் ப்ளூ அப்படின்ட்டு ஒரு மிஷின், அந்த மிஷின் கூட இவர் செஸ் விளாண்டுருக்காரு, அப்படி இருந்து இவர் வந்து தோத்துட்டார். அது எப்படி தோத்தார் அப்படி பார்த்தீங்கன்னா, அந்த மிஷின் வந்து 200 மில்லியன் மூவ்ஸ் பார்க்குமா, அதாவது அவர் வந்து ஒரு மூவ் பண்ணார்னா அது வந்து 200 மில்லியன் பாசிபிள் மூவ்ஸ் பார்க்குமா, அந்தமாரி 200 மில்லியன் பாசிபிள் மூவ்ஸ் பார்க்கும்போது இந்த மிஷின் ஒரு மூவ் பண்ணிச்சுன்னா அவர் வந்து எந்த விதத்துலையும் அவர் வந்து செக்மேட் பண்ண முடியாத அளவுக்கு 200 மில்லியன் மூவ்ஸ் பார்க்குதான். அந்த மிஷின் பேர் என்ன பார்த்தீங்கன்னா, டீப் ப்ளூ. அது வந்து 1997 இந்த நடந்த ஒரு இன்சிடென்ட்டு. அவ்வளோ பெரிய செஸ் பிளேயரு ஒரு கம்ப்யூட்டர் தோத்துட்டாருன்னா ரொம்ப ஒரு கவலைப்பட வேண்டிய விஷயந்தான். இப்போ வந்து 2002 இன்னொரு ஒரு வித்தியாசமான ஒரு இது நடந்திருக்கு, அதாவது ரூம்பா ஐ ரோபோட் அப்படின்ட்டு ஒரு கம்பெனி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம் இல்லை தெரியாமல் இருக்கலாம். இந்த கம்பெனி என்ன பண்ணிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரோபோட் வேக்யூம் கிளீனர், அதாவது நம்ம இப்போ ரூமில் வந்து ஒரு குட்டியோண்டு ஒரு ரோபோட்டுமே இருக்கும், அந்த ரோபோட் வந்து நம்ம செட் பண்ணி வச்சிடணும் ஃபஸ்ட்டு, அதாவது ஒரு நாளைக்கு 2 வாட்டி கிளீன் பண்ணோம் இந்த டைமில் கிளீன் பண்ணோம் அப்படின்னா அது வந்து என்ன பண்ணோம்னா அந்த டைம் கரெக்டாக இப்போ 10 o'clock கிளீன் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா 10 o'clock கரெக்டாக அந்த ரோபோட் நம்ம எதுவுமே நம்மளோட எந்த ஹெல்ப் இல்லாமல் அதே ஆட்டோமேட்டிக்காக நம்ம வீட்டை சுற்றி வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கிட்ட ஒரு ஸ்டேஷன் பாயிண்ட் அதாவது அதுக்கிட்ட ஒரு சார்ஜிங் பாயிண்ட் இருக்கும், அந்த சார்ஜிங் பாயிண்ட்டில் அதே சார்ஜ் ஏற்றிக்கிட்டு அப்படியே இருந்துக்கும். அந்தமாரி ஒரு வித்தியாசமான ரோபோட்டு ரூம்பா ஐ ரோபோட்டு இருக்குது, அது வந்து 2002 தயாரிக்கப்பட்டது. அது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் உங்களுக்கு 15 மில்லியன் யூனிட்ஸ் உங்களுக்கு விற்றுருக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ வந்து அது இன்னும் அதிகமாகிட்டு தான் இருக்கும், 15 மில்லியன் யூனிட்ஸு இப்போ இந்த வீடியோ எடுக்கும்போது 15 மில்லியன் யூனிட்ஸ்க்கு மேலே உங்களுக்கு விற்றுருக்கு அப்படின்ட்டு போட்டிருந்தது. இப்போ வந்து 2005 வந்து வார் ரோபோட்ஸ்லாம் எதுக்குன்னா உங்களுக்கு வந்து ஈரான் அண்ட் ஆப்கானிஸ்தானுக்கு இடையில உங்களுக்கு போர் நடக்கும்போது வார் ரோபோட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து
2005 வந்து அவங்க கண்டுபிடிச்சாங்க, ஈரான் ஆப்கானிஸ்தான். இப்போ இது எதுக்கு பார்த்திங்கன்னா, இப்போ வந்து ஒரு வார் ரோபோட்ஸ் வந்து ஒரு பாம் டிஃபியூஷன், அதுக்கு வந்து இந்த வார் ரோபோட்ஸ் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் அதனால் உங்களுக்கு வந்து ஹியூமனோட லைஃப் சேவ் ஆகும். அதுக்கப்புறம் இப்போ அந்த சோல்ஜர்ஸ், அதாவது ஈராக் ஆப்கானிஸ்தான் சோல்ஜர்ஸு, இது வந்து வேர்ல்டு ஃபுல்லாக அவங்களுக்கு இந்த வார் ரோபோட்ஸ் அப்ளை பண்ணாங்க. அது வந்து எதுக்குன்னா, முக்கியமாக எதுக்குன்னா, இப்போ வந்து சோல்ஜர்ஸ்க்கு அவங்களோட ஃபுட்டு, அதுக்கப்புறம் அவங்களோட கன்ஸ், அதெல்லாம் அவங்களுக்கு கேரி பண்ணுறதுக்கு வெயிட்டாக இருக்கும். அந்தமாரி சமயத்தில் இந்த வார் ரோபோட்ஸ் வந்து அவங்களுக்கு கேரி பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ 2014 டெஸ்லா ஆட்டோ பைலட் அப்படின்ட்டு ஒரு கார் இருக்குது, அது இன்னும் உங்களுக்கு சேல்ஸ்க்கு வரல. ஆனால் உங்களுக்கு இந்த டெஸ்லா ஆட்டோ பைலட் கார் மூலமாக அது வந்து ஆட்டோமேட்டிக்காக பார்க் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக கார் ஓட்டும். அது எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் காருக்குள்ளே உட்காந்துக்கணும், நீங்கள் காரில் உட்காந்து தூங்கிடவே கூடாது. 15 மினிட்ஸ்க்கு ஒருக்கா அந்த ஸ்டேரிங்கை நீங்கள் தொடணும், ஏன்னா நீங்கள் வந்து முழிச்சிருக்கீங்க அப்படின்ட்டு அதுக்கு தெரியணும். அதனால் உங்களுக்கு வந்து 15 மினிட்ஸ்க்கு ஒருக்கா அந்த காரோட ஸ்டேரிங்கை தொடரமே இருக்கும். இப்போ வந்து இந்த டெஸ்லா ஆட்டோ பைலட் கார் வந்து ஆட்டோமேட்டிக்காக முன்னாடி எந்த கார் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த கார் இருந்தால் லெஃப்ட்டு போகணும், ரைட் போகணும், இது உங்களுக்கு அக்னே தெரிஞ்ச நியூஸாக கூட இருக்கலாம். இது வந்து உங்களுக்கு 2014 டெஸ்லா வந்து ஆட்டோ பைலட் கார்ட்டு ஒன்று தயாரிச்சது. இதை பற்றி இன்னும் தெரியணும்னு நினச்சிங்கன்னா, டெஸ்லா ஆட்டோ பைலட் கார் அப்படின்ட்டு நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு நிறையா வரும். இப்போ வந்து 2019 தான் உங்களுக்கு வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஃபீல்ட் ஆஃப் மெடிசனில் வந்தது. ஃபீல்ட் ஆஃப் மெடிசனில் எந்த இடத்துல வந்தது, அதாவது எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பிரெஸ்ட் கேன்சர் அந்த கேன்சர் செல்ஸ் வந்து உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு உதவுது. வெறும் பிரெஸ்ட் கேன்சர் மட்டும் இல்லை, ஆர்டினரியாக ஒரு ஹியூமனுக்கு கேன்சர்ஸ் இருந்தாலே அது வந்து உங்களுக்கு அன்அஃபெக்டட் செல்ஸா இல்லை அஃபெக்டட் செல்ஸா அப்படின்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கான்செப்ட் மூலமாக உங்களுக்கு ஒரு மிஷின் தயாரிச்சாங்க. அந்த மிஷின் இப்போ வரைக்கும் டெஸ்டிங் ஸ்டேஜில் தான் இருக்குது, இன்னும் கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு வந்து அந்த மிஷின் நடைமுறைக்கு வரும். இந்தமாரி ஒரு மிஷின், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா எவ்வளோ, அதோ இந்த ஃபீல்ட் ஆஃப் மெடிசன், அதாவது மருத்துவத்துறையிலே ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு கேன்சர் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு கண்டுபிடிக்கிற மாதிரி எவ்வளோ ஒரு பெரிய ஒரு சாதனை. இப்போ இந்தமாரி உங்களுக்கு இப்போ அதாவது செஸ்ஸு, அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த வேக்யூம் ரோபோட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு வார் ரோபோட்ஸு, அந்தமாதிரி நிறையாவே உங்களுக்கு இன்னும் அப்ளிகேஷன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பொறுத்த வரைக்கும் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுனால உங்களுக்கு இந்த வீடியோ சொன்னேன். இப்போ நான் சொன்னதில் எது நல்லா உங்களுக்கு எம்ப பிடிச்சிது, அதுக்கப்புறம் இன்னும் வேறு ஏதாவது உங்களுக்கு புதுசாக ஏதாவது தெரியுமா அப்படின்னா கீழே கமெண்ட்டில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் கமெண்ட் பண்ணால் உங்களுக்கு மற்றவங்களுக்கு தெரியாததெல்லாம் உங்களுக்கு கமெண்ட் மூலமாக மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துவீங்க. இப்போ இதுதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன்.